ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சர்வஜோதிட சக்திமான் உங்களிடம் வந்திருக்கிறேன். இந்த பதிவு கன்னி ராசியை பற்றியது. கன்னி ராசிக்காரர்கள் நல்ல ஒரு வாக்கு வன்மை உள்ளவர்கள். முன்னுமே சொன்னது போன்ற மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கும் சரி, கன்னி ராசியில் பிறந்தவர்களும் சரி, புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறது. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தனித்துவம் பெற்று விளங்குவார்கள், மேடை பேச்சாளராக விளங்குவார்கள். இவர்களிடம் வந்து ஆணவம் இருக்கக்கூடாது என்று நான் சொல்வேன். ஏனென்றால் ஆணவமாக பேசக்கூடியவர்கள் பார்த்து அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள், தனக்கு தான் எல்லாம் தெரிந்து என்று நடந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுடன் நாம் அடிபணிந்து அன்பு காட்டி செல்வதே நல்லது. அப்படி சென்றால் இவர்கள் நமக்காக உழைத்து நம்மையும் அவர்களும் உயர்ந்து நம்மையும் உயர்த்துவார்கள். அப்படிப்பட்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசியிலே உரிய கிரகம் வந்து புதன். அந்த புதனுக்குரிய அம்சமாகிய பெருமாளை வழிபட்டு வர வேண்டும். அதிலும் பெரும்பாலும் நீர்வண்ணம் திருப்பார்களை பள்ளி கொண்டிருக்க பெருமாள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட பெருமாளை வணங்கி வந்தால் உங்கள் வாழ்க்கையில நல்ல வெற்றிகள் கிடைக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து கடகராசிக்காரன் கூட கூட்டு வச்சுக்க கூடாது. ஏன்னா புதனுக்கும் சந்திரனுக்கும் கண்டிப்பாக ஆகவே ஆகாது. அதனால் அந்த கடகராசிக்காகவும் கன்னிராசிக்காகவும் வாக்குவாதங்கள் ஏற்படும், பிரிவினைகள் ஏற்படும். அதனால் வந்து இதை வந்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி தனுசு மீனம் ராசிக்காரனுடைய நட்பு வச்சுக்கலாம். அப்போது குரு, அந்த குரு வந்து புதனுக்கு வந்து நல்ல விஷயத்தில் போதிப்பார். ஆனால் சந்திரன் வந்து ஒத்து வர மாட்டார். குரு சந்திரன் புதனுக்கே ஜோதிஷாஸ்திரத்திலேயே விதிவிலக்கு இருக்கிறது. மூன்றுமே ஒன்று கொண்டு ஒத்துக்கொள்ளாது. இருந்தாலும் புதனை வந்து குரு வந்து கண்டிப்பாக காத்து ரசிப்பார். எனவே அந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கும் நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வேன். இதன் இல்லாமல் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் முன்னுமே சொன்னேன், வாக்கு சாதித்தால் முன்னேற்றம் அடைவார்கள். எனவே இவர்கள் அரசியலில் ஈடுபடலாம், அரசியலிலே ஈடுபடலாம். அதன் பிறகு நல்ல ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு தொழிலை நடத்தி வரலாம். இப்படிப்பட்ட தொழில் துறையில் இணைவர்கள் போனால் கண்டிப்பாக நிச்சயமாக முன்னேறுவார்கள். பிரபல தொழிபர்கள் எல்லாம் இந்த கன்னிராசியில் தான் இருப்பார்கள். அதே போன்று கன்னிராசிக்குரிய கிரகம் புதன் என்று சொன்னேன். புதன் வந்து மாமன் வகை, மாதுளன் என்று சொல்வார்கள். மாமன் வகையை குறிக்கும். எனவே தாய் மாமன் அல்லது அக்கா வீட்டுக்காரர் இப்படிப்பட்ட மாமன் மைத்துனர் முறையிலே உள்ளவர்களுடைய உறவு வைத்துக் கொண்டால் கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவார்கள். இந்த கன்னிராசியிலே வந்து நல்ல விஷயம் ஒன்று நடக்க இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் முன்னே இருப்பார்கள், அதை நடத்தி கொடுப்பார்கள். அது இல்லாமல் கன்னிராசிக்கு உரிய தெய்வம் என்று சொன்னேன் பெருமாள் என்று. அது மட்டுமல்ல, இந்த கன்னிராசியிலே அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் மகா கணபதி என்று இல்லாமல்ல அந்த முழுமதர் பொருள். அதனால் அந்த விநாயகரையும் வழிபட வேண்டும். அதுவல்லாமல் உத்தரமிச்சு கொண்டு வருகிறது. உத்தரமிச்சத்தில் பிறந்தவர் ஐயப்பன். அந்த ஐயப்பனையும் வழிபட்டு வர வேண்டும் இவர்கள். எனவே ஐயப்பன், விநாயகர், பெருமாள் இந்த மூன்று தெய்வங்களையும் இவர்கள் வழங்கி வருவதனால் கண்டிப்பாக வாழ்வில் இவங்க வெற்றி பெறும். நிச்சயமாக கண்டிப்பாக அதை நான் சொல்வது உண்மையாகும். எனவே கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னும் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். அவர்கள் வந்து எப்படி நான் சிம்மராசியில் பிறந்தவர்கள் பெண்களுடன் உறவாடக்கூடாதுன்னு சொன்னோம், கன்னிராசிக்காரர்கள் பெண்களுடன் உறவாட வேண்டும். பெண்களுடைய உறவாடு தான் இவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். பெண்களுடைய நட்பு கிடைக்க வேண்டும். அது தாயாக இருந்தாலும், சகோதரியாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், உறவாக நட்பாக இருந்தாலும் இவர்களுக்கு மேன்மேலும் நல்ல விருத்தியை கொடுக்கும். இவர்கள் நம்பிக்கையோடு அவர்களை வைத்துக்கொண்டு தொழிலிலும் சரி வாழ்க்கையிலும் சரி கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவார்கள். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு தனித்துவம் உண்டு. என்னவென்று சொன்னால் அவர்களை எல்லாம் தேடி வரும். நம்ம சொல்கிறோம், சாதனை பார்த்தா அவன் கன்னிராசியில் பிறந்திருக்காண்டா, அவனை தான், அதனால தான் எல்லாம் அவனுக்கு தேடி வருது அப்படி சொல்லுவோம். அந்த கன்னி ராசின்றதுனால கன்னி எல்லாத்துக்குமே கன்னித்தன்மைன்றது மிகவும் முக்கியமானது. ஒரு பெண் வந்து கன்னித்தன்மையாக இருக்கிறது அவர் ரொம்ப முக்கியமான கற்பை காத்துக்கொள்ள ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த கன்னித்தன்மை உள்ள அந்த கன்னி ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் தனித்துவம் பெற்று விளங்குவார்கள். எல்லோரையும் அவர்கள் சரசமாடி ஜெயிப்பார்கள். வாக்குவாதத்திலேயே வெற்றி பெறுவார்கள். எல்லோரையும் நட்பு கொள்வார்கள். ஆனால் இவர்களுக்கு அந்த ஆசை என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே பேராசை வந்து சேர்ந்துவிடும். அந்த பேராசையை குறைத்து கொண்டு ஆசையுடன் அளவான ஆசையோடு வாழ்ந்து வருவார்கள் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி இவர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள் சொல்லி இந்த கன்னிராசி குறைந்தவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ரகசியத்தை ஒன்று கூறுகிறேன். இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் முன்னே சொன்னேன், பெருமாளை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று. இருந்தாலும் பெருமாளுடன் இருக்கக்கூடிய லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மி நரசிம்மர், லட்சுமர் வந்து லக்ஷ்மி மடியில் வச்சுருப்பார். அந்த லக்ஷ்மி நரசிம்மர் மடியில் வச்சிருக்க லட்சுமி தான் அவங்க வைக்கணும், அதுதான் தங்கம். அதனால அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வந்தாங்க இந்த கன்னிராசிக்குரிய தெய்வமாக விளங்கி அது மேன்மேலும் இவர்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா நலமும் அவனை பெற்று வாழ வழிவகை செய்யும் என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.